அப்புறம் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் எங்கெங்கெல்லாம் சர்வதேச அளவிலான போட்டிகள் நடக்கிறதோ அந்த போட்டிற்கு அழைத்து செல்வது உண்டு. அந்த வகையில் இந்த தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடைபெற்ற அந்த இரவு நேர கார்பந்தயத்தை பார்ப்பதற்காகவும் பிள்ளைகளை அழைத்து சென்றிருக்கிறார். அதிலிருந்து தானியா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியின் மூலம் இணைந்திருக்கிறார். தானியா வணக்கம். வணக்கம். ஓகேம்மா, நேற்று அந்த கார் ரேஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சதுமா? நாங்கள் ஆக்சுவலாக நூலகம், கலைஞர் நூலகத்துலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது கார் ரேஸ் பார்க்கறதுக்கு. முதல்ல கூட்டிகிட்டு போனதுக்கும் நேரடியாக அங்கே போய் பார்த்ததுக்கு பிறகும் என்ன எப்படி ஃபீல் இருந்துச்சு? எல்லாம் டிவியில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்பாக, இல்லை உங்கள் கூட இன்னும் நிறைய பேர் கிடையாது, 100 மாணவர்கள் அவர் கூட்டிகிட்டு போனாருன்னு நான் செய்தியில் படித்தேன். மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க தானியா? ரொம்ப நல்லா இருக்கு, நாங்களாம் ஃபீல் பண்ணுறோம் உங்க கூட வராததுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே சொன்னாங்க. இப்போ நீங்க உட்காந்து பார்க்கும்போது பப்ளிக் கூட நிறைய பேர் பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன விஷயங்களை வந்து பேசிக்கிட்டாங்க? பரவாயில்லையே, உதயண்ணா வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறாங்களே, 100 பேருக்கு மேலே எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்படி நடந்து வரும்போது எல்லாமே எதுவும் பேசுறதுட்டு இருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மூலமா அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க, அந்த நூலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நூலகத்தில் வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ்லேருந்து நிறைய கல்வி சம்மந்தப்பட்ட நிறைய இருக்கு. ஓகே, நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் நல்லா படிக்க மாட்டேன், இப்போ அந்த நூலகத்துலேருந்து நான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரீட் பண்ணுறேன் இப்போ தமிழ். ஓகே, இப்போ படிக்கிறதுக்கும் உதவி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸையும் பார்க்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் அந்த கார் ரேஸ் போய் பார்த்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு என்ன மனநிலை? ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத கடந்து என்ன உணர்வுகள் வந்துச்சு? ஏன்னா இப்போ ஒரு 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 நூலகம் வைக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் நல்லா படிக்கணுங்கிற நோக்கம் இருக்கும். அப்போ இந்த போட்டியை பார்க்க வைக்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம், இந்த ஸ்போர்ட்ஸின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான உணர்வுகள் எதுவும் வந்துச்சா, ஃபீலிங் எதுவும் இருந்துச்சா? ஆமாம், நம்மளும் இவங்கள மாதிரி ஆகலாமா, கார் ரேஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது வந்தது. ஓகே, அவரே உட்காந்து பார்த்தார் இல்லைங்களா, அமைச்சர் அவர்களே எல்லாரையும் அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு அவங்களோடய அமர்ந்து அந்த கேலரியில் அமர்ந்து அந்த போட்டியை பார்த்தாங்க, அதில் நீங்கள் இருந்தீங்களா அந்த குரூப்பில்? ஆ, இருந்தேன். ஓகே, எப்படி இருந்துச்சு அவரை கூட்டிகிட்டு போய் அவர் உங்களுடைய அருகிலேயே உட்காந்து அமர்ந்து பார்த்து? ரொம்பவே நல்லா இருந்தது, அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க கூட உட்காந்து இருக்கும் போது. இப்போ திரும்ப இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பார்க்கணும் இல்லை நடக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கா தானியா? நிறைய இருக்குது, இந்த மாதிரி திருப்பி திருப்பி உதயண்ணா கண்டக்ட் பண்ணணும் நிறைய அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, உங்களெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களெல்லாம் திரும்ப கூட்டிகிட்டு போகணும்னு விருப்பப்படுறீங்க? ஆமாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல போறீமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேரம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க அவங்கள என்ன சொன்னாங்க? இந்த நூலகத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சேர்க்க முடியுமா, எங்களுக்குமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது நீங்கள் சொல்ல சொல்ல, ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கூட்டு போகிறதெல்லாம், எங்களுக்குமே ஆர்வமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லைப்ரரி மூலமாக இவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறனால லைப்ரரியில் எங்களை ஒரு மெம்பராக சேர்த்து விடுங்கன்றாங்க. ஆமாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட சொன்னேன், இப்போ ஐபிஎல் போட்டியெல்லாம் நடந்துச்சு, அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த செய்திகளில் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, நாங்களுமே போயிருக்கோம். ஓ, நீங்களும் போயிருக்கீங்க. ஓகே, இப்போ தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட் பார்க்குறதுக்குமா, அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளையாட்டாக மாறி போயிருக்கு. கார் ரேஸ் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் பெருசாக தெரியாது அதை பற்றி, அதை பார்த்ததுக்கு இதை பார்த்ததுக்குமான வித்தியாசம் சொல்ல முடியுமா? இல்லை ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்குறேண்ணா. அப்படிலாம் இல்லை. சரி, ஆக்சுவலாக கிரிக்கெட்ன்றது வந்து காமனாக இங்கே நடக்குது, இப்போ கார் ரேஸுன்றது புதுசாக இங்கே நடந்திருக்கு, அதுவும் நம்ம சென்னையில் ஃபஸ்ட் டைம், ரொம்பவே நல்லா இருந்தது, இது மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, நீங்கள் எல்லாமே ரொம்ப வாஞ்சையோடு அன்போடு அமைச்சர் அவர்களை வந்து உதயண்ணா அப்படின்னு கூப்பிடுறீங்க, அவருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உதயண்ணா எப்பவுமே இந்த மாதிரி இருந்தால் போதும். நிச்சயமாக யாரோட மாற்ற முடியாத என்னுடைய இயல்பு அப்படிமா, 9ஆம் வகுப்பு படித்தாலும் ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிறீங்கம்மா. இந்த போட்டியை நேரடியாக கண்டுகளித்த சேப்பாக்கம் திருவள்ளி கேணி தொகுதியை சார்ந்த பள்ளி மாணவர் அப்துல் அவர்களும் இப்போது நம்மோட அமர்வில் இணைந்திருக்கிற நம்ம பேசலாம். அப்துல் வணக்கம். ஆ, வணக்கம். கார் ரேஸ் நேற்றைக்கு நீங்களும் நேரில் போய் பார்த்துருக்குறீங்க, எப்படி இருந்துச்சு அப்துல் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற வார்த்தையே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை போய் பார்த்தோம். ஓகே,
நான் ஃபஸ்ட்டு தடவை அந்த மாதிரி போய் பார்த்தேன். அதுவும் ஃப்ரீயாக போனது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. நான் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தேன், என் ஃப்ரெண்டு பார்த்தாங்க, எப்பட்றா நாங்களாம் 15,000 அந்த மாதிரி 7,000 அந்த மாதிரி கொடுத்து போகிறோம், நீ ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே வேறு லெவலில் இருந்தது, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருந்தது, வேறு லெவலில் இருந்ததாங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முதல்ல நான் தானியா கிட்டே பேசினேன், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஒரு மெம்பராக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, நீங்களும் அப்படித்தானா? ஆமாம். ஓகே, ஒரு பக்கம் படிக்க வைக்கிறார், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான போட்டிகளை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. இதன் மூலமாக என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்க, என்ன எதை நோக்கி அவர் கொண்டு போகிறாருன்னு நீங்கள் உணர்றீங்கப்பா? படிப்பில் வந்து அந்த நூலகத்தில் வந்து படிக்கிற இது, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸில். ஓகே, ரெண்டையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும், ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறாரு இல்லையா? ஆமாம். ஓகே, அந்த இடத்துல கார் ரேஸ் போய் பார்த்தப்போ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்து சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை, அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரெல்லாம் வந்தாங்க? இன்னும் உங்களோட சின்ன பசங்களாம் வந்தாங்களா இல்லை பெரிய பசங்க வந்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அதுதான், நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சொன்னாங்க, நாங்களாம் அந்த டிக்கெட் வாங்க முடியாமல் போகலை, நீ ஃப்ரீயாக போய்ட்டு பார்த்துட்டு வந்துட்ட, நானும் அடுத்த வருஷம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் அடுத்துனாங்கன்னா நானும் ஜாயின் பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேம்மா, மற்ற போட்டிகள்லையும் அவர் இது மாதிரி கிரிக்கெட் போட்டி நடக்கும்போதும் கூட அமைச்சர் வந்து மற்றவங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறாங்க இல்லையா? அப்போ நினச்சிருக்கீங்களா நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அதுவும் கார் ரேஸ் சென்னையில் நடக்கும், நம்ம அதை போய் பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? இல்லை ப்ராமிஸாக அந்த மாதிரி நினைக்கவே இல்லைண்ணா. ஓகே, நினைக்காத நடந்திருக்கு இல்லையா? ஓகே, இந்த கார் ரேஸ் பார்த்ததுக்கு பிறகு இந்த விளையாட்டை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்துல், இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விளையாட்டு மூலமாக? கார் ரேஸ்னால் ஒரு ரேஸு. ஓகே, இப்போ போனதில் என்ன பார்த்துக்கன்னா, ரொம்ப பயப்படாது, எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லலாம். ஓகே, இந்த இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்யூச்சர் அந்த மாதிரி ஓட்டலாங்கிற ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா, யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வரலாம். ஆமாம், கிரிக்கெட் மட்டும் விளையாட்டு இல்லை அப்படிங்கிற எனக்கே வந்துச்சு. ஓ ஓகே, கிரிக்கெட் மட்டும் விளையாட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு இல்லையா? ஆமாம். என்ன என்ன ஸ்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பேட்மிண்டன். பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். ஓகேம்மா, 10th வகுப்பு படிக்கக்கூடிய நிஷா அவரும் நம்மோடு இருக்கிறார். நிஷா வணக்கம்மா. வணக்கம். ஓகே, இந்த போட்டிக்கான இந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைச்சது, எப்படி இருந்துச்சுமா அந்த போட்டியை பார்க்கும்போது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபஸ்ட் டைம் நான் அந்த கிரிக்கெட் அந்த கார் மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த போட்டியை பார்க்க போறதுக்கு முன்னாடி கார் ரேஸ் அப்படின்னா என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? போட்டி பார்த்து முடிச்சதுக்கு பிறகு என்ன உணர்ந்தீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபஸ்ட் டைம் அந்த இது கார் ரேஸ் பார்க்கும்போது இந்த கார் தான் பெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் கேர்ள்ஸ் வந்து பெண்ட் பண்ணது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்மளும் போய் பார்ப்போமே, இத்தனை நாள் கிரிக்கெட் மேட்ச்சு அந்த மாதிரி தான் போய் பார்த்துருக்கோம், சரி இந்த கார் மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. உதய அண்ணா வேற வந்துட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட் மேட்ச்சையும் பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா மினிஸ்டர்? அப்போ அந்த ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட் பார்க்குறதுக்கான வித்தியாசமும் இப்போ இது புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த போட்டி பார்க்குறதுக்கான வித்தியாசமும் என்ன? கிரிக்கெட் எனக்கு இங்கே கார் மேட்ச் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரிக்கெட்டில் வந்து எப்பயுமே முதிய நான் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் அதில் ஒரு வித்தியாசமாக இருந்தது, இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் வந்து கார் ரேஸ் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, பேசும்போது பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்கே, கார் ரேஸ் கூட அவ்வளோ சத்தமாகலாம் இருக்கு, பயந்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பயப்படல, ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப கத்துனேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் வந்து ரொம்ப கத்துனாங்க, நானும் சேர்ந்து கத்துனேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பேசினேன், அப்துல் வந்து சொன்னாப்ல, நான் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சேன், கொஞ்சம் வயிற்றடிச்சல் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணீங்க? நானும் ஸ்டேட்டஸ் தான் போட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க வா வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகேம்மா, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடந்ததுனால சேப்பாக்க திருவள்ளிக்கேணியினுடைய அந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வசிக்கிறீங்க, அதனால கிடச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ அமைச்சர் அவருடைய தொகுதியில் இருக்கிறதுனாலம்மா?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அண்ணாவோட பிக் ஃபேன் கூட சொல்லலாம், ரொம்ப அவரோட தீவிர ரசிகர்னா ரொம்ப சந்தோஷமா இல்ல. அவரு அவருக்கான தீவிர ரசிகர் அப்படின்னா எந்த அடிப்படையில் தீவிர ரசிகர்? அவர் இது வந்து இதற்கு முன்பாக படம் நடிச்சிருக்கிறாங்க, அதுல ரசிகரா இல்ல அமைச்சரா அவருடைய ரசிகரா? அவர் படத்துல தான் நடிச்சிருக்காரு, அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணறது எல்லாருடைய இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமான ஆன்சர். அவர் என்னென்னலாம் பண்ணுவாரோ எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா? ஓகேம்மா, இந்த போட்டி உங்களோட உட்காந்து பார்த்தாரு இல்லைங்களா, அது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏன் உங்களோட உட்காந்து பார்க்குறாரு? அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லை பிள்ளைங்க போயிருக்காங்களா ரைட் அதோட விட்டுருக்கலாம், பட் அவரே அமர்ந்து உங்களோட பார்க்குறாரு, ஒவ்வொரு முறையும் மோட்டிவேட் பண்ணுறாரு, அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு என்ன தோணுதுமா? அவரும் எக்ஸைட்டாக அவரும் பார்க்குறாரு மாதிரி நாங்களும் திங்க் பண்ணோம், எங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணியிருக்கலாம். இந்த இவங்க எல்லாரும் கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, உங்களோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. ஆமாம். ஓகேம்மா, நீங்கள் சொன்னீங்க அவர் என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா, பட் உதய் அமைச்சர் அவர்களுக்கு, உதய் அண்ணாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவரோட பிக் ஃபேனும் ஆல்சோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.